எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது மட்டுமே என்னுடைய கடமையாக வச்சுருந்தேன். ஒரு 20-25 நாளாக வந்து நானும் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன் என்னென்ன பண்ணலான்னு. என்ன இந்த மாதிரி டைமில் வந்து நாங்கள் கேட்ட சில ஹாஸ்பிட்டலில் கொரோனா பேஷண்ட்ஸுக்கு மட்டும்தான் நாங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவோம், மற்றதெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ண மாட்டோம்லாம் சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் கூட அவரை எங்களால் ட்ரீட் பண்ண வைக்க முடியும், அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு டைமில் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து இப்படி ஆயிடுச்சேங்கிறது தான். ரெண்டாவது, அவருக்கு ஒரு சில ப்ராப்ளம்கள் இருந்தும் அதை வந்து சொல்லாமலே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கும் காரணம் பணம் கட்ட முடியல அப்படிங்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே புரட்டி தான் கொடுத்தோம், ஆனால் இருந்தாலும் மிச்ச பணம் கட்ட முடியலங்கிறனால அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. அதை சொல்லக்கூட இல்லை. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவங்க கண்டுபிடிச்சி எப்படி இது 3 நாளைக்கு முன்னாடி இப்படி இருந்தது அப்படின்னா ட்ரீட் பண்ணியிருக்கலாம். எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாகவே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இப்படி ஒரு நிலைமை வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது. எங்களால் இன்னும் அதுலேருந்து மேலவே முடியல. ஏன்னா ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் டிவியில் வந்து நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி எப்பவுமே வந்து எங்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம், கூடவே வாழ்ந்துட்டு ஒரு முகம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்கும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு தயவுசெய்து ஹாஸ்பிட்டல்ஸும் மீடியாவும் இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருந்தால் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக பண்ணணுங்கிறத நீங்கள் தான் வந்து அதை முன்னிருந்து எல்லாருமே சொல்லணும். அது மட்டும் நான் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன்.